வெல்கம் டு ஃப்ளார் சேலஞ்சர்ஸ் யூடியூப் சேனல். ஆறாமப்பு தமிழ் தாளாட்டு பாடல். குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் பாடப்படும் பாட்டு தாளாட்டு. தாளாட்டு நாட்டார் பாடல் வகைகளில் ஒன்று. வாய்மொழி இலக்கியங்களாக வழங்கி வந்த தாளாட்டுக்கள் நாட்டாரியல் ஆய்வாளர்களால் சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளன. தாளாட்டு பாடல்கள் கிராமிய மக்களின் வாழ்க்கையோடு அவர்களின் உணர்வுகளோடு பின்னி பிணைந்த நாட்டுப்பாடல் வகைகளில் ஒன்று. தாளாட்டு பாடல்கள் இனிமையான இசையை உடையன. அவ் இசையில் மயங்கி குழந்தை மெய்மறந்து தூங்குகின்றது. தாள் என்பது நாவை குறிக்கும். நாவினால் ஓசை எழுப்பி குழந்தையை உறங்க வைப்பதே தாளாட்டுதல் என்று கூறுவர். தாய் தன் குழந்தையை மடியிலோ தோளிலோ கைகளிலோ தொட்டிலிலோ வைத்து ஆட்டிய வண்ணம் தாளாட்டுவதே வழக்கம். ஆராரோ அரீரரோ அரீரரோ ஆராரோ என்ற சந்தத்தின் மூலம் ஓசை எழுப்புவதால் இது ஆராட்டுதல் என்றும் சொல்லப்படும். திண்டிவனம் வட்டார பகுதிகளில் தாளாட்டு பாடும் பெண்கள் லுலுலாயி லுலுலாயி என்று நாவை அசைத்து குழந்தையின் கவனத்தை தன் பக்கம் இழுத்தே தாளாட்டை பாடுகின்றனர். இந்த தாளாட்டு பாடல்களில் இசை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப நீட்டி பாடுகின்றனர். தாளாட்டின் தொடக்கத்திலும் இடையிலும் முடிவிலும் என்ற பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நீலாம்பரி என்ற இன்பமூட்டும் ராகத்திலேயே தாளாட்டு பாடல்கள் பெரும்பாலும் பாடப்படுகின்றன. தாளாட்டு பாடல்களில் குழந்தையின் அருமை, விளையாட்டு பொருட்கள், மாமனோட பெருமை, குலப்பெருமை போன்றவை கூறப்படுகின்றன. தாளாட்டு பாடல்களில் தத்ரூபமான ஓமை உருவகணிகள் கையாளப்பட்டுள்ளன. உதாரணமாக, கொவ்வை இதழ் மகளே என் குவிந்த நவரத்தினமே, கட்டி பசுமொன்னே என் கண்மணியே கண்வளராய் என்ற தாளாட்டு பாடலில் குழந்தையானது நவரத்தினமாகவும் பசும்பொன்னாகவும் கண்மணியாகவும் உருவகிக்கப்பட்டுள்ளது. பக்தி இலக்கியங்களிலும் இறைவனை குழந்தையாக பாவித்து தாளாட்டுக்கள் பாடப்படுகின்றன. ஆராரோ அரீரரோ ஆராரோ அரீரரோ ஆரடிச்சி எழுதாய் கண்மணியே கண்ணுறங்கு, கண்ணே அடிச்சாரார் கற்பகத்தை தொட்டாரார், தொட்டாரை சொல்லி எழு தோல் விலங்கு போட்டு வைப்போம், அடிச்சாரை சொல்லி எழு ஆக்கினைகள் செய்து வைப்போம், மாமன் அடித்தானோ மல்லிப்பூ செண்டாளே, அண்ணன் அடித்தானோ ஆவாரங்கொம்பாளே, பாட்டி அடித்தாளோ பால்வடியும் கம்பாளே, ஆராரோ அரீரரோ அரீரரோ ஆராரோ ஆரடிச்சி நீ எழுதாய் கண்மணியே கண்ணுறங்கு. இது தாளாட்டு பாடலுக்கு எடுத்துக்காட்டாகும். தாயின் அன்பையும் சேயை சுற்றி எழும் கற்பனையையும் பாடலாக வழங்கும் பாட்டுருவும் தாளாட்டாகும். பணக்காரர் வீட்டிலும் தாய் குழந்தையை தாளாட்டுகிறார். ஏழை எளியவரான மீன்பிடிப்பவரும் உழவரும் பண்டாரமும் தட்டாரும் கருமாரும் தச்சரும் கொத்தரும் தங்கள் இல்லங்களில் பிறந்த குழந்தைகளை தமிழிசையால் அமுதூட்டி தாளாட்டுகிறார்கள். மீன் பிடிப்பவர் என்றால் நீர்நிலைகளில் மீன் பிடிப்பவர், உழவர் என்றால் உழவு தொழில் செய்பவர், பண்டாரம் என்றால் கோயில் வேலைகளை செய்பவர், தட்டார் என்றால் பொன் வேலை செய்பவர், கருமார் என்றால் இரும்பு வேலை செய்பவர், தச்சர் மர வேலை செய்பவர், கொத்தர் வீடு கட்டும் வேலை செய்பவர். இவர்களும் தங்கள் குழந்தைகளை தங்கள் இல்லங்களில் தமிழ் இசையால் அமுதூட்டி தாளாட்டுகிறார்கள். காட்டு வெள்ளம் போல் வரும் தாயின் மன எழுச்சியை தாளாட்டில் கண்ட ஆழ்வார்கள், பிற்கால கவிஞர்கள் முதலியோர் இப்பாடல் வகைக்கு மெருகேற்றி பிள்ளைத்தமிழாகவும் தேவர் தேவியர் தாளாட்டுக்களாகவும் யாப்பிலக்கண கட்டுக்கோப்பில் அடக்கி பாடல்கள் இயற்றியுள்ளனர். தெய்வ தாளாட்டிற்கு விளைநிலம் மக்கள் தாளாட்டுக்களே. சில தாளாட்டுக்களில் உண்மையான குழந்தையும் தாயையும் நேரிலே காண்பது போல இருக்கும். அந்த அளவிற்கு தாளாட்டானது மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ளது. நன்றி.